என்ன யாரு இது? இவளா? நான் கூட பின்னாடியே ஓடிட்டு இருக்கா? அதானே. யாரு இது? சொல்றேன். எப்ப சொல்றே? அப்புறமா சொல்றேன். சரி, இவள வைக்க வேண்டிய இடத்துல வச்சுட்டுமா? இந்த ஊருக்கு பேர் தான் வெர்சைல்ஸ். 14 லூயி மன்னர் தான் இந்த பேலஸை கட்டினாரு. அவர் செலதான் அது. பிரெஞ்சுக்காரங்க இருக்காங்களே. என்ன, அந்த போட்டோல பார்த்தோமே ஒரு பிரெஞ்சு பொம்மலாட்டி, அவ யாருன்னு சொல்லுவேளா? சரி, இப்ப வேண்டாம், நாளைக்கு சொல்லுங்க. சரி, என்னைக்காவது சொல்லித்தானே ஆகணும். அவ பேர் லூசி, பிரெஞ்சுக்காரி, பாரிஸ்ல ரொம்ப பிரபலமான டாக்டர், பெரிய பணக்காரி. இப்ப நாம தங்கி இருக்கிறது அவளுடைய பங்களா தான். என்ன, நம்மளும் சொல்லல அன்னைக்கு? நம்மளது மாதிரிதான், நம்மளது ஆயிட போறது கூடிய சீக்கிரம். இந்த மாதிரி பல பங்களாக்கள் இருக்கு அவளுக்கு. ரொம்ப நல்லவ, அவ கூட பழகுனா நீயே அவ நல்ல குணத்தை புரிஞ்சுக்குவ. அவகிட்ட நல்ல பேர் வாங்குறதுதான் உனக்கு எனக்கும் ரொம்ப முக்கியம். லூசி ஒரு வேலை விஷயமா வெளியூர் போயிருக்கா. இன்னைக்கு சாயங்காலம் 6 மணி பிளேன்ல வருவா. அவளுக்கு எதிரில நான் எப்படி நடந்துக்க சொல்றனோ அப்படி நடந்துக்கணும். என்ன பாருங்க, காஃபி சரியா கலக்குறேன்னு பட்டிக்காட்டுக்காரி பாரிஸ்ல போட்ட காஃபி. ஒரு தடவை சொன்னா நல்லா பிடிச்சுக்கிறீங்க கெட்டிக்கார தரமா. ஆமா, ராத்திரிக்கு என்ன சமையல்? கத்திரிக்காய் சாம்பார், வெங்காயம் போட்டு உருளைக்கிழங்கு கறி, தக்காளி ரசம். பாரிஸ்க்கு வந்த அப்புறம் முதல் வெள்ளிக்கிழமை பாயசம் பண்றேன். என்ன பாயசம்? பால் பாயசம். வெரி குட். லூசிக்கு சித்திப்புன்னா ரொம்ப இஷ்டம். அவ தினமும் நம்ம கூட தான் சாப்பிடுவா. நம்ம ஊர் சமையல்னா அவளுக்கு ரொம்ப இஷ்டம். காரம் கொஞ்சம் கம்மியா போடணும் அவ்வளவுதான். நீ கூட காரம் ஜாஸ்தியா போடாத. கிச்சனை சுத்தமா அப்புறம் நாம அலம்பி விட்டுருவோம். என்ன பதிலே சொல்லல? அவ அசைவம் சாப்பிட்டா நமக்கு என்ன? சரி, சுவாமி படத்தை வச்சு குத்து விளக்கு ஏத்தணும். எங்க வைக்கிறது? பூஜை ரொம்ப கட்டலையா நீங்க? எங்கேயாவது வச்சு விளக்க ஏத்திக்கிட்டு கூடாது. எல்லா இடத்துலயும் மரமும் நைலான் துணியுமா இருக்கு, ஜாக்கிரத. மாடிக்கு போய் பாக்கட்டா, இடம் இருக்கா? மாடிக்கு போக கூடாது. சரி, இங்க இங்க பாத்துக்கிறேன். என்ன, இங்க வாங்கல? என்ன, நமஸ்காரம் பண்ணணும். பட்டுப்படவளை பாக்குறப்போ யார பாக்குற மாதிரி இருக்கு தெரியுமா? யார? பாரத மாதாவ பாக்குற மாதிரி இருக்கு. ஐயோ, வெறுங்காலோட இருக்க? நான் ஆட்டுக்குள்ளதான் இருக்கேன். இங்க வெறுங்காலோட இருந்தா மரியாதை குறைச்சல். இத கொஞ்சம் போட்டு பாக்கட்டா? இப்படி வா லூசி. சேமா சர்வீஸ் சாலை.
Oh, she looks like an angel. Very nice. Je suis très contente de te voir, Vishali. Je suis vraiment ravie que tu aies pu venir. Ni vandadhukku romba santoshapadra. Sirichu Omar mundam. Une très gentille fille. Very sweet girl. Bon, je m'en vais. Suivez à Sioras. Sioras, ok? Non. Tonic, Madri. Darling, your sister is beautiful. Unna romba alagengra. I'm jealous of her. Abo? Na saaptaache. Kaiyalamba polama. Sari sari. Nee oru room ku poi paduthuka. Na Lucy kitta pesa vendrathu. Maadi ku poi pesittu apparama varen. Jiva? இந்த லூசி யாரு? தனியா இருக்காளா? முஷ விஷாலி. ஏய், குட் மார்னிங் சொல்லு. அச்சி பியாங்க ஆஃப் மீ. அடடே. எங்க ரெண்டு பேரும் காபி கலந்து வச்சிருக்கியா? குட் குட். மெர்சி. Aujourd'hui, il y aura beaucoup de travail à la clinique. Ah bon? Why is this not speaking at all? At least she can talk to you. ஏன் பேச மாட்டேன்னு உன்னதான் சொல்றா. She is very much nervous, dear. She is sweet, even in silence. She looks like Mona Lisa. Au revoir, chérie. Vishali. Au revoir. சரி சிரிக்கணும் சிரிச்சிடு கொஞ்சம் எனக்கு சிரிப்பு வரல ஏன் ராத்திரி எங்க போயிருந்தே சொல்லுங்க எங்கேயும் இல்லையே போய் நீங்க படுக்கவே வரல ஓ அத கேக்குறிய ஸ்டடி ரூம்ல வேலையா இருந்தேன் ரொம்ப நேரம் ஆயிடுச்சு ஒன்னு ரெண்டு தடவை வந்து பார்த்தேன் நீ நல்லா தூங்கிட்டு இருந்த வீணா தொந்தரவுக்குன்னு சோஃபாவிலே படுத்துட்டேன் கண்ண மூடு கண்ண மூடு சொல்றேன் வா பாரு ஐயோ என்ன அது போகணும் இந்த ஊர்ல இதுக்கெல்லாம் வைக்கப்பட்டா சாத்தியப்படாத சலி தெருப்புரா இந்த மாதிரி சிலைகளா தான் இருக்கும் நமஸ்காரம் அது என்னது தலையெல்லாம் வர்ணம் பூசுங்க தலைக்கு டை அடிச்சுட்டு இருக்காங்க
என்ன பண்றீங்க? உன்னை யார் மாடிக்கு வர சொன்னது? இனிமே இப்படி எல்லாம் வரப்படாது. புடவையை கட்டின்னு சமையல் வேலையை கவனிப்போ. தானே வந்து படுத்தேன், அதுக்குள்ள தூங்குற மாதிரி நடிக்கிறியா? உன்னை தூங்க விடாம பண்ண எனக்கு தெரியாதா? என்னாச்சு உனக்கு? மனசுல எதையோ நினைச்சு நீ ஏன் முரண்டு பிடிக்கிற? என் மேல கோபம்னா ஏன் கோபம்னு சொல்லி தர காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டுக்கிறேன். இல்ல நான் ஏதாவது தப்பு செஞ்சிருந்தானே சொல்லு, என்ன நானே தண்டிச்சுக்கிறேன். போறாதா?